Good morning. So plus one, நம்மளுடைய நம்பர் சிஸ்டம் ஓகேங்களா. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்பர் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஸோ கன்வர்ஷன் பண்ணுறோம். ஸோ கன்வர்ஷன்னா என்ன அப்படி தெரிஞ்சுப்போம். ஸோ கன்வர்ஷன்ன்றது, ஸோ இப்போ நம்ம பைனரியாக அதை ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும். ஆக்டலுன்றது எப்படி எக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும், ஒரு நம்பரை இன்னொரு நம்பராக எப்படி மாற்றுறது தான் வந்து என்னென்னா நம்மளுடைய கன்வர்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கு தான் நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன்ஸாக நம்ம மாற்றணும். இப்போது டெசிமலோட பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 10 ஓகேங்களா. அது எப்போ நம்ம மாற்றணும், பைனரியாக மாற்றணும். இப்போ பைனரியோட பேஸ்ன்றது என்னென்னா 2, பைனரியோட பேஸு 2. இப்போ டெசிமலோட பேஸ் என்னென்னா 10. இப்போது நம்மளுடைய கான்செப்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, டு கன்வெர்ட் டெசிமல் டு பைனரி. பைனரியாக இருக்கிற நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணணும், அதாவது டெசிமலாக இருக்கிற நம்பர்ஸை கன்வெர்ட் பண்ணணும். எதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும் ஓகேங்களா. இதனுடைய ரிப்பீட்டட் டிவிஷன் பை என்னென்ன இருக்குன்னா 2 ஓகேங்களா. இது எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மெத்தடு தான் ஓகேங்களா. எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம், ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஒரு வேல்யூஸை கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நமக்கு 65 அப்படின்ற வேல்யூஸை டெசிமலில் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. டெசிமலாக கொடுத்துருக்குறாங்க. இதை இந்த மாதிரி ஆன்சர் வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா மாற்றணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மெத்தடுன்றத எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவில் என்ன பண்ணணும்னா வகுக்கணும். ஸோ இந்த மாதிரி வகுக்கும்போது ஸோ மீதி இருக்கிற வேல்யூஸை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது வரும்போது எப்படி இருக்கணும்னா 10 இருக்கணும் ரிமைண்டர், இல்லை 1 இருக்கணும், அப்படி இல்லைன்னா 0 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம ஸோ எல்சிஎம்ன்றத கரெக்டாக எடுக்க முடியும். சப்போஸ் 2, 4 இந்த மாதிரி ரிமைண்டர் வேல்யூன்றது வரக்கூடாது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பைனரின்றது சரியாக வராது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு 1 0 இருந்தால் மட்டுமே நம்மளுடைய எல்சிஎம் மெத்தடுன்றது கரெக்ட் ஆகும். அந்த மாதிரி வகுக்கும்போது நம்மளுடைய மீதி வேல்யூ என்ன இருக்கோ இது வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட், இது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா வேல்யூஸும் எடுத்து நம்ம இந்த மாதிரி செட்டப் வேல்யூஸாக அசைன் பண்ணிடணும். இந்த மாதிரி வரும்போது நம்மளுடைய ஆன்சர்ன்றது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது பைனரியோட பேஸ் என்ன அப்படின்னா 2, இதே நம்ம வேல்யூஸை அசைன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்பர் கன்வர்ஷன்ஸ். ஸோ இதான் எப்படி கொடுத்துருக்குறாங்க, இப்போது டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷனாக நம்ம மாற்றுறோம். இதனுடைய பேஸ் என்னென்னா டு கன்வெர்ட் டெசிமல் டு ஆக்டல். இதனுடைய ரிப்பீட்டட் டிவிஷன்ஸ் என்ன 8 தான். ஏன் இதை 8 கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சப்போஸ் நமக்கு டெசிமல் வேல்யூஸாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. டெசிமல் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, இதை வந்து இதனுடைய பேஸ் போடக்கூடாது. நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண போகிறோம், நம்ம ஆக்டெல்லாம் மாற்ற போகிறோம். அதுக்கு தான் ரிப்பீட்டட் டிவிஷன் வந்து 8 தான் வரணும். எல்லாமே வந்து என்னவாக வரணும்னா 8 தான் வரணும். எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்தாலும் நமக்கு ரிமைண்டர் என்ன வரணும் அப்படின்னா 0 6 1 தான் வரணும் ஓகேங்களா. இங்கே அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 101 ஓகேங்களா. ஆக்டலோட பேஸு 8. இப்படி தான் எந்த ஒரு நம்பர்ஸ் கொடுத்தாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா டெசிமல் டு எக்ஸா டெசிமல் கன்வர்ஷன் ஓகேங்களா. டெசிமலில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம், எக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய ரிப்பீட்டட் டிவிஷன் என்னென்னா 16. ஸோ எக்ஸா டெசிமலோட பேஸ் என்னென்னா 16 ஓகேங்களா. ஸோ நம்ம க்வெஸ்சன் என்ன இருக்கும், எப்படி இருக்குன்னா கன்வெர்ட் 31 பேஸ் என்ன இருக்குது, இது வந்து இதை பேஸ் பார்த்தாலே நம்ம டெசிமலாக ஆக்டலாக பைனரியாக இல்லை எக்ஸா டெசிமலாக சொல்லிடணும். அந்த அளவில் நீங்கள் அந்த 4 பேஸ் கண்டிஷன்ன்றது தெரிஞ்சுக்கணும். இதனுடைய ஈக்குவலண்ட் எப்படி மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸா டெசிமலாக நம்பரை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதனுடைய பேஸ் எல்லாமே 16 தான் வரணும் எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தாலும். ஸோ இதுதான் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு நம்ம வகுப்படுற நம்பர்ஸ் ஓகேங்களா. மீதி இருக்கிறது என்னென்னா 6, அது 15. இந்த 30 30 2 15 இருக்குது, மீதி என்ன இருக்கும்,
ஒன்று தான் இருக்கும். அதனால் இது கொடுத்துட்றாங்க லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு. ஸோ இந்த மாதிரி வகுக்கும்போது நம்ம டெசிமல் கான்செப்டை இங்கே போட்டுருக்கோம். ஆன்சர் வந்து என்ன வரும்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு. இங்கே ஏன் எஃப் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய பைனரி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸா டெசிமலில் நைனுக்கு அப்புறம் டென் வந்தாச்சுன்னா ஏ அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, 11 வந்துச்சுன்னா பி, 12 வந்தால் நம்மளுடைய சி, இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம போயிட்டே இருக்கோம். ஓகேங்களா, இது பைனரி கன்வர்ஷன்ஸ்க்காக கொடுக்குற ஒரு நம்பர் சிஸ்டம். ஓகேங்களா, எக்ஸா டெசிமலை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நம்மளுடைய வேல்யூஸ்ன்றது செட் ஆகும். ஸோ எஃப் வந்து என்ன அப்படின்னா 13, 14, 15 டிஇஎஃப். ஸோ இப்போது நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து 15 வந்திருக்கு. எக்ஸா டெசிமலில் 15 போட்டுலாம் அப்படியே போட்டால் அதனுடைய வேல்யூன்றது தப்பு. ஓகேங்களா, ஸோ 15க்கான எக்ஸா டெசிமல் வேல்யூஸ் என்ன? ஸோ எஃப், இப்போது எஃப்ன்றது தான் நம்ம அசைன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் கன்வர்ஷன்ன்றது டெசிமல்லிருந்து எக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பைனரி டு, அதாவது பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். இந்த பைனரியாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா டெசிமலாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது நெக்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா, இப்போ பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன்ஸை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பைனரி வேல்யூன்றதை கொடுக்குறாங்க. ஸோ பைனரியோட பேஸ் என்னென்ன? 2. ஸோ 2 இருந்தால் நம்மளுடைய கண்டிஷன் என்னவாக இருக்குன்னா 1 இருக்கும், அப்படி இல்லை 0 தான் இருக்கும். இப்படி கொடுக்கும்போது எப்படி நம்ம மாற்ற முடியும்? ஸோ இதை வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய எந்த மாதிரி கண்டிஷன் பைனரி கொடுத்தாலும் ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதனுடைய வெயிட்டேஜ் இது ஃபஸ்ட்டு. இதை வெயிட்னா பேஸ். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும், ரிவைஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், ரைட் டு லெஃப்டாக போகணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்குற வேல்யூஸ் இருந்து இப்படி நாம் கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ரைட்டிலேருந்து லெஃப்ட் வேல்யூஸாக நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனுடைய பொசிஷன் நோட்டேஷன், ஏன்னா இதை பவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஸ்கொயர் பவர்னா மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூஸ்ன்றது வரும். ஓகேங்களா, 2 பவர் ஆஃப் 3 பண்ணும்போது 8 வரும், 2 பவர் ஆஃப் 2 கொடுக்கும்போது நம்ம 4. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பொசிஷன் நோட்டேஷன்ன்றத அசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் கிவன் நம்பர். கிவன் நம்பர்னால் நம்ம கொடுக்கறது. ஸோ என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் நாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம கன்வர்ஷன் பண்ணுறது? ஸோ என்ன மாதிரியாக கன்வர்ஷன், எக்ஸா டெசிமலா, டெசிமலா, இல்லை ஆக்டலா அப்படின்றத நாம் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இப்படி தான் நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க வேல்யூஸை. ஸோ கொடுக்குற என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்களோ அந்த கொஸ்டினுக்கு மேலே 1, 2, 4, 8, 32, 64 அப்படின்ட்டு அசைன் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, கவுண்ட் பண்ணுறதுக்கு என்னதுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு வேல்யூஸ் எங்கே ட்ரூவாக இருக்கோ அதை மட்டும்தான் நாம் அசைன் பண்ணியிருக்கணும். ஸோ 0 வேல்யூஸ் ஃபால்ஸாக இருந்தால் அதுக்கு மதிப்பு நாம் போடக்கூடாது. ஓகேங்களா, அந்த மாதிரி போடும்போது இப்போ இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கணும். என்ன ஆட் பண்ணிக்கணும்னா 64 + 32 + 8 இப்போது 04 இருக்குது. இந்த வேல்யூஸ் நாம் எடுத்துக்கக்கூடாது, அதனால் விட்டுடுறேன். +2 + 1 இது எல்லாமே கூட்டும்போது நமக்கு என்னவாக வரும்னா 59. ஸோ பேஸ் என்னது? நம்மளுடைய டெசிமலாக மாற்ற சொல்லியிருக்காங்க, அதனால் பேஸ் வந்து 10. ஸோ இப்படி போடும்போது நமக்கான வேல்யூஸ்ன்றது வரும், சரியான ஆன்சர்ன்றது இப்படி தான் மாற்றணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா நம்மளுடைய பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன். ஸோ இங்கே வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எப்படி வந்து பைனரி ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற. இது வந்து நம்பர் வந்து என்னவாக பிரிக்கணும்னா 3 பிரிச்சுக்கணும். அதாவது 3 பிரிக்கும்போது நம்ம வேல்யூஸ்ன்றதை கரெக்டாக அசைன் பண்ணலாம். ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிவ் த நம்பர் இன்டு 3 பிட். அதாவது என்ன பண்ணணும், இது 3 பிரிச்சுக்கணும். இப்படி பிரிக்கும்போது நம்ம ஆக்டல் இருந்தாலே அதனுடைய 3 தான். ஓகேங்களா, 3 நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படி நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே ஏன் வந்து ஆக்டலு இங்கே பைனரி ஈக்குவலன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜீரோ. இப்போ நம்ம பெரிய த்ரீ அப்படிங்கும்போது மூணு ஜீரோ போட்டுக்கிறீங்க. இப்போ ஒன்று அப்படின்னா என்ன வரும்? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் வேல்யூஸ் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா 1, 2, 4 ஸ்கொயர் வேல்யூஸ், 8, 16, 32, 64 இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூஸாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒன்று ஓகேங்களா, த்ரீ பிட்டாக பிரிக்கும்போது டூனா எது வரும்? இப்போ இது டூ ஓகேங்களா. த்ரீனா எது வரும் அப்படின்னா இது ஒன்று இது டூ, இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒன்றுனா த்ரீ. அதுக்காக ட்ரூ கண்டிஷனில் நாம் வேல்யூஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ ஃபோருன்றது எது வரும்? இது வருமா, அதனால் இது ஃபோர். ஃபைவ்னா ஃபோரும் இங்கே ஒன்று இருக்குது, இதுவும் சேர்த்தா தான் நமக்கு என்ன வரும்? ஃபைவாக வரும். சிக்ஸுக்கு இங்கே ஃபோரு இது டூ, இது ரெண்டும் சேர்த்தா நமக்கு வேல்யூஸ்ன்றது சிக்ஸாக வரும். செவன்ன்றது மூணு வேல்யூஸும் சேர்த்தா நமக்கு செவன்ன்றது வரும். ஸோ இந்த மாதிரி பிரித்து தான் நம்ம பைனரி டு ஆக்டல நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னா மூணு மூணாக பிரிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஸோ இங்கே வந்து ரெண்டு வேல்யூ தான் கொடுத்துருக்கு, இங்கே ஏன் மூணு வரல அப்படின்னா நீங்கள் வேணும்னா ஜீரோ வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? பிரிக்கும்போது நம்மளோட வேல்யூஸ் என்ன வரும் அப்படின்னா மேலே எழுதிக்கோங்க. மூணு மூணாக பிரிக்கும்போது த்ரீ வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம கவுண்ட் பண்ணிடணும், 1, 2, 4. ஸோ அகைன் நம்ம பிரிக்கும்போது என்ன வரும்னா இங்கே 1, 2, 4 இங்கே 1, 2. ஸோ வேணா இதை 4 போட்டுக்கோங்க, ஏன்னா ஜீரோ இருக்கிறதால அது மதிப்பு வராது. ஸோ இது மாதிரி நாம் கவுண்ட் பண்ணோம். இப்போது இதை 4, 2 சேர்த்தா நமக்கு 6. ஓகேங்களா? இப்போ என்ன இருக்குது வேல்யூஸ்? 2 இங்கே 2 மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 3. இப்போ இப்படி வரும்போது நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா 3, 2, 6 பேஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆக்டல், அதனால 8. ஸோ பைனரியாக இருக்கிற இந்த வேல்யூஸை நாம் என்ன மாற்றுறேன், ஆக்டலாக மாற்றும்போது இப்படி கன்வர்ஷன்ன்றது மாறும். ஓகேங்களா? ஈஸியான ஒரு கான்செப்ட் தாங்க. நீங்களே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா நம்பர்ஸ் நீங்களே போட்டு அதை 3-3 பிட்டாக பிரிச்சுட்டு உங்களுடைய கண்டிஷனு சரியாக வருதா இல்லையான்ட்டு நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து இருக்கிற ஒரு கான்செப்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.